இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக உங்கள் யாவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இதை போல ஒரு நல்ல நாளில் இந்தியாவிற்கென்று ஒரு தனி அரசியல் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு சுதந்திர இந்தியா தனக்கென்று சில கோட்பாடுகளோடு செயல்பட துவங்கின நல்ல நாளை இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிறோம். இந்த அரசியல் அமைப்பு சட்டதிட்டங்கள் வகுக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த எல்லா தலைவர்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு ஜனநாயக நாடாக இன்று வரை நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அந்த நாட்களிலே தேவன் அவர்களை பயன்படுத்தியதற்காக அவருக்கே மகிமை. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19:7 மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு தேசம், இப்பொழுது அவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு மோசேயின் தலைமையின் கீழ் வாக்குத்தத்தத்திற்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். அப்பொழுது தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய விதங்களை அவர்களுக்கு கட்டளைகளாக பிரமாணங்களாக கொடுக்க தீர்மானம் பண்ணினார். ஆகவே அதை குறித்த சில தகவல்களை மோசேயினிடத்தில் தெரிவித்து இதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது. ஆகவே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி நாங்கள் அப்படியே நடப்போம் என்று தங்களுடைய ஒப்புதலை தெரியப்படுத்தினார். இந்த சம்மதத்தை மோசே தேவனிடத்தில் தெரியப்படுத்தினார். பாருங்க, அப்போ ஒரு தேசம் ஒரு அமைதலுள்ள ஒரு ஜீவனம் பண்ண வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு வர வேண்டும், ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நிலை இருக்க வேண்டும், ஒரு வரைமுறை தேவை என்பதை எப்படி நம்முடைய அரசியல் தலைவர்கள் உணர்ந்து இந்த நாளிலே இந்த காரியங்களை செயல்படுத்தினார்களோ அதை போல தேவனும் தம்முடைய ஜனங்களுக்காக செயல்படுத்தினார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன இந்த நியமங்கள் கற்பனைகள் இந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள், எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஏன்னா பூமி எல்லாம் என்னுடையது தான், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஒரு வரைமுறைக்குட்பட்டு நாம் வாழ வேண்டும், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜனநாயக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டங்களை மதிக்க வேண்டும், தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும், நியமிக்கப்பட்ட விதிகளுக்கு நாம் உட்பட்டு நடக்க வேண்டும். அதை மீறும்போது நிச்சயமாக அது ஒரு தண்டனைக்குரிய காரியமாய் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அதே போலதான் இந்த வேதத்திலும் நமக்கு சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் நாம் வாழ வேண்டும், இதுதான் நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் அப்படிங்கறத ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். அதை மட்டும் கரெக்டா நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஆசாரிய ராஜ்யமா பரிசுத்த ஜாதியா இருப்போம், பூமி எல்லாம் அவருடையது என்பதனால் அதிலே ஆண்டவர் தரும் நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம், அவருடைய சொந்த சொத்துக்களாய் அறியப்படுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த குடியரசு தின நல்ல நாளிலும் எங்கள் தேசத்தை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக, தலைவர்களை ஆசீர்வதிப்பீராக, எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, வேதத்தின்படி நாங்களும் இந்த சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.